இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்துல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்துட்டேன்னா ரொம்ப விசேஷமா இந்த இன்னைக்கு திருமண வரம் எல்லாருக்கும் கிடைக்கணும் 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 நிறைய எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலம் நிறைய பேர் நம்மளுடைய இந்த மேட்ரிமோனியில நிறைய பதிவு பண்ணிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கோம் ஆக திருமண பொருத்தம் எங்ககிட்ட பார்க்க வரவங்களும் சார் திருமணம் எப்பதான் சார் ஆகும் நாங்களும் பொருத்தம் பார்த்துட்டு இருக்கோம்ல சார் அப்படின்னு கேட்குறவா திருமண பலன் கிடைக்கிறதுக்கு உண்டான அற்புதமான ஒரு வேண்டுதல் பற்றி இன்றைக்கி சொல்ல போகிறேன் அதாவது சப்த கன்னிமார் நிறைய விஷயங்களில் இந்த உலகை எல்லா சுரூபமாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்துலன்னா சக்தி தான் தாய் தான் அப்பேற்பட்ட அந்த சப்த கன்னிமாருக்கு விசேஷமான ஆராதனை நீங்கள் சப்த கன்னிமார் பார்த்துட்டேன்னா கோயிலில் இருக்கும் நிறைய ஆலயங்களில் இன்னைக்கு மாங்காடு காமாட்சி கோயிலில் கூட சப்த கன்னிமாரை நம்ம பார்க்க முடியும் இந்த சப்த கன்னிமாருக்கு அழகாக மஞ்சளில் கயிறு கட்டிருப்பாங்க எல்லாரும் மஞ்சள் ஸோ அந்த சுவாமிக்கு சாத்துவோம் மஞ்சளில் தான் அர்ச்சனை பண்ணுவாள் அந்த மாதிரி இந்த சப்த கன்னிமாருக்கு வீட்டுக்கு அருகாமையிலேருந்தால் ஒரு 108 நாட்கள் நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படி இல்லைன்னா வீட்லேயே வச்சு வெத்தலை மேலே அர்ச்சனை பண்ணலாம் இந்த சப்த கன்னிமாருடைய நாமங்கள் நான் சொல்கிறேன் அந்த நாமத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுறதே ரொம்ப விசேஷம் நாமங்கள்ல மாகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டேஸ்வரி சிவசக்தி ஸ்வரூபிணி இந்த சப்த கன்னிமார மனசார வேண்டிக்கிறது அவங்களுடைய திருநாமங்களை சொல்லி அர்ச்சனை பண்றது ரொம்ப நல்லது ஆக பிராமி மாகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டேஸ்வரி இவங்களா சிவசக்தி ஸ்வரூபம் இந்த சப்த கன்னிமாரை வேண்டிண்டு கோயிலில் போய் மஞ்சத்தூள் எடுத்து அர்ச்சனை பண்ணுறது அந்த மஞ்சளை எடுத்துன்னு வந்து டெய்லி நெற்றியில் பெண்கள் இட்டுக்கிறது ஆண்கள் இட்டுக்கிறது சீக்கிரமாக திருமண வரத்தை கொடுக்கும் இது வெள்ளிக்கிழமை நாள் வெள்ளிக்கிழமை நாள் ஆரம்பிக்கலாம் அப்படி இல்லைன்னா தினந்தோறும் கோயிலுக்கு போகிற வழக்கம் இருந்தால் தினந்தோறும் பண்ணலாம் முடியல வீட்டில் வச்சு பண்ணணும் தாராளமாக பண்ணலாம் அதுக்கப்புறம் எல்லாம் ஆரம்பிச்சு கொடுத்து நடத்துறது அப்படின்னு சொன்னால் வீட்டில் சுமங்கலி ஒரு 7 பெண்களை கூப்பிட்டு அவர்களுக்கு வஸ்திரம் கொடுத்து நமஸ்கரணம் பண்ணி அந்த பூஜையை பூர்த்தி பண்ணிக்கலாம் இதை காலை வேலைகளில் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் இன்னைக்கு சப்த கன்னிமாருடைய வழிபாடு நம்ம பார்த்தோம் நம்ம ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக எப்பவுமே சிறப்பான விஷயங்கள் பற்றி தான் நம்ம பேசுவோம் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்த மகேஷ் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகர் ஓகரா நன்றி